மட்டன் வந்து நம்ம முக்கால் கிலோ கறி முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நல்லா எலும்பில்லாத பீஸாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் நல்லா தயிர் விட்டுக்கரலாம். நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம வெங்காயம் அரைச்ச விழுது நம்ம போட்டுக்கரலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கரலாம். ஒரு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கரலாம். அரை இலுமிச்சம் நம்ம புழிஞ்சு நம்ம அந்த இலுமிச்சம்பழ சாறும் விட்டுக்கரலாம். நம்ம இப்போ தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த மட்டனுக்கு தேவையான மட்டும் நம்ம சால்ட்டு போட்டுக்கரலாம். இப்போ மல்லித்தூளை கொஞ்சம் பிச்சு நல்லா அதில் போட்டுக்கரலாம். ஒரு ஸ்பூன் இப்போ நெய் விட்டுக்கரலாம். இப்போ நம்ம இப்படி விடுறதுனால நமக்கு நல்லா கறியில் வந்து நல்லா அந்த நம்ம அந்த மசாலாலாம் பிடிச்சி சாப்பிடையில நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து நல்லா மொணுசனாப்பில் மிக்ஸ் பண்ணி பெனைஞ்சு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம்னாலே நீங்கள் இப்படி வச்சோம்னாக்கும் நம்ம செய்யலை வேணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கரலாம். இப்போ 100 நெய் விட்டுக்கரலாம். இப்போ 1 கிலோ அரிசி நம்ம போட்டு இப்போ ஆக்குறோம். அதுக்கு 100 நெய்யும் 200 ரீஃபண்ட் ஆயில் ஆயில் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம மொத்தம் 300 எண்ணெய் ஊற்றுற. அப்படி ஊற்றினா தான் நமக்கு நல்லா அந்த சாப்பாடு மெதுவாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது சோறு வந்து நமக்கு குழையாமல் ஒட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம 3 ஏலக்காய் 2 கிராம்பு 2 பட்டை போட்டுக்கரலாம். இப்போ நமக்கு ஆயில் எண்ணெய் நம்ம காஞ்சிருச்சு. காஞ்சோடனே போட்டு லைட்டாக நம்ம ஒரு லேசாக நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ வந்து 4 பெரிய வெங்காயம் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் போட்டுக்கரலாம். போட்டு ஏண்டா இப்போ நமக்கு அந்த பிரியாணிக்கு அந்த வெங்காயம் தான் பார்த்தீங்களா. நம்ம ரம்ஜானில் செய்கிறது அது ஒரு ஸ்பெஷல் தான். நம்ம எப்படி பார்த்து பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே கரெக்டாக செய்கிறோமோ அதே மாதிரி செய்வோம். பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அது நல்லா நமக்கு சிகப்பு கலரில் இப்போ நல்லா நமக்கு ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதில் வதக்கி விட்டுக்கரலாம். அப்போ தான் அந்த பிரியாணி அவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம சாப்பிடல நல்லாயிருக்கு. இப்போ 10 நம்ம பச்சை மிளகா போட்டுக்கரலாம். பச்சை மிளகா வந்து நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு விந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தோடு போட்டோம்னாக்கா அந்த பச்சை மிளகா நமக்கு விந்து அந்த சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிடல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மட்டன் எடுத்து போட்டுக்கரலாம். நல்லா நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அப்படி மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கரலாம். என்கிட்ட இப்போ நான் வந்து நான் குக்கரில் நான் வேக வைக்கலை. மற்ற நேரம் கூட நம்ம வேக வச்சுருவோம். ரம்ஜான் நேரம் எப்போயுமே நான் கறியை வந்து நான் நேரடியாக அப்படியே அதில் வேக வச்சு தான் நான் போடுவேன். அதனால் இப்போ நம்ம அந்த கறியை நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கிக்கரலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 4 தக்காளி நம்ம பொடிசாக நறுக்கி போட்டிருக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம தக்காளி நிறையா போடக்கூடாது. போட்டோம்னா நமக்கு தக்காளி சோறு மாதிரி சிகப்பு கலராக வந்துடும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே அளவுக்கு நீங்கள் தக்காளி போட்டிங்கனாக்கும் நம்ம என்ன தயிர் ஊற்றுறோம் லெமன் ஊற்றுறோம் நமக்கு அந்த புளிப்பு நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் தக்காளி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த தக்காளியோட அதில் நீர் இதெல்லாம் நமக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து நமக்கு வேகட்டு பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கரலாம். இப்போ நான் இந்த இந்த ஸ்பூனில் வந்து நான் 5 ஸ்பூன் போடுறேன். நான் போட்டுக்கரலாம். அதே மாதிரி இப்போ வெங்காயம் வந்து நாங்கள் எப்பயுமே வெங்காயம் போடுவோம். அதனால் ரம்ஜானுக்கு மற்ற நேரம் போடுறமில்ல, ரம்ஜானுக்கு போடுறதுக்கு நான் இப்போ 6 ஸ்பூன் நம்ம சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வந்து இதில் வந்து நம்ம காகிலாக எடுத்து நானும் உரிச்சு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இஞ்சி 100 கிராமு பூண்டு 100 கிராம் போட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பிரியாணி சேர்த்து நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த வாசம் அந்த மனம் அந்த மசாலாலாம் பிடிச்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இந்த வெங்காய பேஸ்ட்டு நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் ஒன்று சொல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கரலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணால் காரம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் நான். ஏற்கனவே நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் உங்களுக்கு லிங்க் தரேன் வாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று சொன்னால் நம்ம கிளறியில் பாருங்களேன் இந்த வேறு எந்த மசாலா நம்ம போடலை, இந்த வெறும் நம்ம மிளகாத்தூளும் இந்த நம்ம அந்த பிரியாணி மசாலா மட்டும்தான் போடுறோம். பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு நெஞ்சரிசா அல்சர் பேஷண்ட்டு யாருமே இந்த பிரியாணி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த மசாலா கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து அரை லெமன் நம்ம சார் போட்டு சார் பிழிஞ்சு விட்டுக்கரலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இலுமிச்சம்பழம் ஊற்றணும். இப்போ நம்ம தான் விட்டுருக்கலாம். இப்போ வந்து 180 தயிர் விட்டுக்கரலாம். கெட்டியான தயிராக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பிரியாணிக்கு நமக்கு சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒன்றுன்னு நம்ம தண்ணி வந்து ரொம்ப நம்ம விடக்கூடாது. இந்த இப்போ நான் எப்படி நான் தண்ணி கரெக்டாக பார்த்தீங்களா அந்த மசாலாவில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு செஞ்சால் தான் நமக்கு தம்புடையில் கரெக்டாக இருக்கும். 1 கொத்து மல்லித்தலை போட்டுக்கோங்க. 1 கொத்து நம்ம 1 கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கரலாம். போதும், அவ்வளோ அளவுக்கு போதும். இப்போ நல்லா அதையும் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் எவ்வளோ தண்ணி எப்படி விடுறேன்னு. நம்ம தண்ணி கூட விட்டுட்டாதான் ஒன்று சோறு வந்து குழஞ்சிரும்.
இல்லாட்டி தண்ணி கம்மியா விட்டோம்னாக்கு சோறு வந்து அரிசி நறுக்கி சிந்துரும். அதனால நீங்க கரெக்டா அந்த தண்ணி அளவு பாருங்க. ஏன்னா நம்ம மசாலாவிலே தண்ணி விட, இப்ப நம்ம கல் உப்பு போட்டுக்கறலாம். ஏற்கனவே நம்ம சால்ட் கறியில போட்டிருக்கோம், அதனால இப்ப அந்த கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டோம்னாக்க ஒன்னும் நம்ம மசாலா மாத்ததுக்கு நமக்கு வேகிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம தயிர் கழுவி ஊத்தினா ஒரு 100 மில்லி அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தினா போதும். தண்ணி நிறைய ஊத்தணும்னாக்க தண்ணி விட்டு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு 100 மில்லி அளவுக்கு தண்ணி விட்டா நமக்கு போதும். அதுலயே நம்ம சிம்ல வச்சு ஃபுல்லா வைக்காதீங்க, சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சாலே நமக்கு கறி நல்லா வெந்துடும். மசாலாவும் பாருங்க நல்லா இதாயிரும். இப்ப கறி வெந்துருச்சான்னு பாப்போம். நம்ம இப்ப கறி கொஞ்சம் வேகல, இப்ப ஒரு ஒன்னு ஒரு ரெண்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க மசாலாவில் தண்ணியும் இல்லாம எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு கரெக்டா நீங்க வைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நமக்கு நல்லா கறி வந்து முக்கால் அளவுக்கு பதம் வெந்துருச்சு. இப்ப இந்த அளவுல நான் வந்து 4 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1 கிலோ அரிசிக்கு. அதே மாதிரி நம்ம 8 கப் தண்ணி விட்டுக்கறலாம். சீர சம்பாவுக்கு 1:2 விடணும், அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்களா அந்த மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்ப சால்ட் நம்ம போட்டுக்கறலாம் தேவையான அளவு. இப்ப நம்ம சால்ட் போட்டாதான் நம்ம அரிசி கொடையில வந்து அந்த சால்ட் பிடிச்சி சாப்பிடையில பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நமக்கு கொதி வந்துருச்சு. நம்ம சீரக சம்பா அரிசி தான் ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் நான் ஊற வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு நீங்க எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி வந்து கரெக்டா இல்ல, தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கறலாம். நம்ம இப்ப நல்லா அரிசியை விட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்புல நம்ம கிளறிக்கலாம். கிளறி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சொன்னா இப்போ உப்பு அந்த மசாலா எல்லாம் நமக்கு எல்லா பக்கமும் பரவலாக கிடச்சி இப்போ நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திருப்பி நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம கொதிச்சு இப்போ நமக்கு கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் தண்ணி வருது பார்த்தீங்களா. அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த தண்ணி எல்லாம் இல்லை நமக்கு. இப்போ நம்ம தம்மு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தம்மு விடுறதுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கையில தான் நம்ம தம்மு விடணும். தண்ணியோடு நம்ம தம்மு விட்டோம்னா சோறு குழஞ்சி இதாயிரும். பாருங்க இப்ப கரெக்டா இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம வந்து காணா நல்லா கல்லு தோசட்டி இருக்கு பாருங்க, இரும்பு தோசட்டி, நம்ம தூக்கி அடியில வச்சு அதை சிம்ல வச்சு விட்டுறணும். வச்சு நம்ம தூக்கி நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சிடலாம். மேல வந்து நம்ம எப்பவுமே வந்து முந்தையில விறகடுப்புல வைப்போம், நம்ம வந்து கங்கு அள்ளி வைப்போம். அதுக்கு பதிலாக இப்ப என்ன செய்யணும், நான் வந்து இப்ப தால்சா நான் தூக்கி வைக்கிறேன், எனக்கு தால்சா ஆயிடுச்சு. அப்படி நீங்க இல்லைன்னா சுடுதண்ணி நல்லா ஒரு சட்டியில வச்சு காய வச்சு நீங்க மேல தூக்கி வச்சிருங்க. எப்பயுமே அப்படி வச்சாதான் நமக்கு அந்த தம்மு வந்து கரெக்டா இருக்கும். மேல வந்து நம்ம கங்கு அள்ளி வைப்போம். அதுக்கு பதில் நம்ம சூடா வந்து தண்ணியோ எதுவோ நம்ம தூக்கி வச்சிடலாம். இப்ப பாப்பா நம்ம நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 10-15 நிமிஷம் வச்சா நமக்கு போதும். பாருங்க சூப்பரா இப்படி வந்திருக்கு பாத்தீங்களா. உன்னோட ஒட்டாம அப்படியே சாப்பாடு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா. அரிசிலாம் வெந்து சாப்பாடெல்லாம் அப்படியே வீக்கில் அப்படியே வீட்டில் மனம் அப்படியே மூக்கு தொலைக்குது. அப்படியே சாப்பிடணும் போல அப்படி ஒரு வாசம் மனம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. இப்போ நமக்கு ஒன்னோட ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. கறியெல்லாம் எப்படி பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கறியெல்லாம் வந்து அப்படி கறியிலாம் மசாலா பிடிச்சி பார்க்கையில் அவ்வளோ நல்லா இருக்கு. கறியை சாப்பிட்றோம், பிரியாணி கறி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுருவாங்க. இப்போ இந்த சைடு நான் தால்சா வச்சுட்டே பாருங்க. இப்போ தால்சா ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் தால்சா வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் தரேன் பாருங்க. இங்கிட்டு கோதுமரவை கீரை நம்ம செஞ்சுருக்கோம், அதுவும் நான் ஸ்வீட்டுக்கு செஞ்சுருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு லிங்க் தரேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க நமக்கு நம்மளோட இன்னைக்கு இனிப்பு, ரம்ஜானோட இனிப்பு கோதுமை ரவகீர். இங்கிட்ட வந்து நம்ம சிக்கன் செஞ்சுருக்கோம், சிக்கன் அதே மாதிரி பிரியாணிக்கு. இது ஒன்று இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு லிங்க் தரோம் பாருங்க. இப்போ வாங்க நம்ம இலையில எல்லாம் சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இலையில உட்கார போகிறோம். வாங்க இன்னைக்கு ரம்ஜான் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம பிரியாணி நம்ம கொட்டிக்கிறலாம் பாருங்க. தயிர் சட்னி விட்டுக்கிறலாம். ஏற்கனவே தயிர் சட்னி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு லிங்க் தரேன் வாங்க பார்க்க பாருங்க. இப்போ நமக்கு தயிர் சட்னி, தால்சா, கோதுமை கீரவர், இனிப்பு சேமியா, ஸ்வீட் சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தர்றோம் பாருங்க. இப்போ நம்ம சிக்கன் இது பாருங்க, சிக்கன் சாப்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான் எங்களுடைய பெருநாளுடைய நீங்கள் செஞ்ச சமையல் எல்லாம் பாருங்க, ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்க.